ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான இறைச்சி முகமே, சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை ஏற்றிய கொடி செவ்வாய்க்கிழமை ஈராக 5 நாட்கள் உங்கள் கொடிக்கம்பத்திலே உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது. 5வது நாளின் ஜபத்திற்கும் சிந்தனைக்குமான ஒரு செய்தியாக தூய ஆவியாரின் கனிகளிலே ஒன்றான பரிவை பற்றி நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் உங்கள் பங்கு தந்தை உங்கள் அழைப்பிதழிலே எப்படி அச்சிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தூய ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படக்கூடிய அத்துவனையுமே மானிட பண்புகள், மனித குணாதிசயங்கள், நம்முடைய உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கக்கூடிய மனித உணர்வு சார்ந்த பண்பு நலன்கள், இமோஷனல் குவாலிட்டிஸ் என்று சொல்லலாம். எனவே உணர்வு தளத்தில் தொடப்படுகிற பொழுதுதான் இந்த பண்புகள் எல்லாமே பரிணமம் எடுத்து வெளிவரும். அறிவு தளத்தில் இதற்கான தொடக்க புள்ளி இல்லை என்பதை நான் அறிவேன். அதில் மையமாக இன்று நாம் பரிவு என்று பார்க்கின்ற பொழுது அதற்கேற்ற ஒரு தலைப்பை எடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது என் நினைவுக்கு வந்தது இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த பகுதி. அவர்கள் மக்கள் ஆயிலில்லாத ஆடுகளைப் போல் இருந்தமையால் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆயனில்லாத ஆடுகள் எப்படி இறந்திருக்கும் என்று எண்ணி பார்ப்பது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்முடைய ஊர் போல பாலஸ்தீன பூமியிலே, அரபு சமவெளியிலே ஆடுகள் தனித்து மேய்ந்து வீடு வந்து சேர முடியாது. பாலைவனத்திலே பல இடங்களிலே வெறும் பாறைகள், சில இடங்களிலே சுண்ணாம்பு கற்கள், சில இடங்களிலே நிறைய வலைகளும் குகைகளும் மிகுந்த பாறைகளும், சில இடங்களிலே மேய்ச்சலும், எங்காவது அத்தி பூத்தார் போல கொஞ்சம் தண்ணியும் இருக்கும். எனவே பாலைவன பூமியிலே ஒரு ஆடு, ஒரு ஆட்டு மந்தை தன் உணவை உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நெடிய பயணங்களை மேற்கொண்டாக வேண்டும். அப்படி செல்லுகிற பொழுது பதுங்கு குழிகளிலும் குகைகளிலும் பாறை சந்துகளிலும் ஒளிந்திருக்கக்கூடிய நரிகள் ஆடுகளை வேட்டையாடும். நரிகள்தான் ஒளிந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அன்றைய காலத்திலே கல்வர்களும் ஆள் நடமாட்டமில்லாத இடங்களிலே பதுங்கி இருந்தார்கள். நல்ல சமாரியன் ஓமை அதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எனவே அந்த கல்லர்கள் திருடர்களும் ஆடுகளை பறித்து செல்வார்கள். சில இடங்களிலே அபூர்வமாக காட்டு விலங்குகள் கூட ஆடுகளை காவு வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தது. எனவே ஆடுகளுக்கு கடவுளாய், கண்கண்ட சேனையாய், படைத்தலைவனாய், உயிரையும் கொடுப்பவனாய் இருந்தவன் ஆயன். எனவேதான் இயேசு இந்த ஆடு ஆயன் என்கிற உறவை மிக அழுத்தமாக பல இடங்களிலே பதிவு செய்கிறார். நானே நல்ல ஆயன் என்று சொல்லுவார். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கூட இழப்பான் என்று சொல்லுவார். நல்ல ஆயன் மந்தையிலே கால் ஒடிந்ததை, பலகீனமானதை, புதிதாக பிறந்த குட்டியை தன் தோல் மீது சுமந்து செல்வான் என்று அவர் சொல்லுவார். ஆட்டுப்பட்டிக்கு நான் தான் வாயில், என்னை தாண்டி என்னை கடந்துதான் யாராவது உள்ளே செல்ல முடியும் என்றும் சொல்லுவார். எனவே அதைத்தான் ஆங்கிலத்திலே நாம் குட் ஷெப்பர்ட் என்ற கருத்துருவிலே புதைத்து வைத்திருக்கிறோம், பொதிந்து வைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆடுகளுடைய வாழ்வு என்பது ஆயனின்றி அமையாது என்று சொல்லிவிட முடியும். அதுதான் அந்த பூமியினுடைய யதார்த்த நிலையாகவும் இருந்தது. மக்களை அப்படித்தான் ஆண்டவர் இயேசு பார்த்தார். அவர்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவிப்பதற்கு பல காரியங்களை குறித்தான பார்வை இல்லை, அனுபவம் இல்லை, விழிப்புணர்வு இல்லை, அவர்களுக்கேற்ற தலைமையும் இல்லை. எனவே மக்கள் வரியாலும், நோயாலும், சமூக புறக்கணிப்பாலும், வியாதிகளாலும், வெறுப்புணர்வுகளாலும் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு கிடந்தார்கள்.
எனவே அவர்களை பார்த்த பொழுது இயேசுவின் மார்பிலே இரக்கம் பரிவு சுரக்க ஆரம்பிக்கிறது. இந்த வேளையிலே இன்னும் ஒன்றை சொன்னால் அது எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் என்று ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரு சீட்டு கொண்டு வந்தேன், அதை பைக்குள்ள கையை விட்டு தேடினப்ப சரியாக கிடைக்கல. ஆஹா, போச்சுடா, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல முடியாமல் போயிடுமோ அப்படின்ற பயம் வந்துச்சு. அப்புறம் தேடி எடுத்து பிடிச்சிட்டேன். எனவே எல்லோடு என்னோடு சேர்ந்து நீங்கள் கொண்டாடுங்கள், நான் கூட்டி பெருக்கி அந்த நாணயத்தை கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண் சொல்வதைப் போல உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிறேன். செய்திக்கு வரலாம். பிரியமானவர்களே, திருவாசகத்தை எழுதியது யார்? திருவள்ளுவர், அப்பர், சம்பந்தர், மாணிக்க வாசகர், பரிமேலழகர், ராமலிங்க அடிகள், மாணிக்க வாசகர். அவர் பாடுகிறார், அவர் ஒரு கடவுள் பித்தர். அவர் பாடுகிறார், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து, பரிவு பரிந்து, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து, நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி, பாவி என்னுடைய ஊனை உருக்கி, உடலை உருக்கி, உள் ஒளி பெருக்கி, அனுபவா என்கிற அனுபவத்தை கொடுத்து, ஒப்பில்லா ஆனந்தமாய ஈடு இணையற்ற இன்பத்தை யான் பெற்றுக்கொள்ளும்படியாக, தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த, எந்தளவிற்கு அந்த இன்பம் என்றால் தேனை தினைமாவோடு பிசைந்து உண்பது போன்ற ஒரு பேரின்பம், அதை எனக்கு தர வேண்டும் என்று நீ எண்ணி, புறம்புறம் தெரிந்த செல்வமே, நான் இடர்படுகிற பொழுதெல்லாம், புறந்தள்ளப்பட்ட பொழுதெல்லாம், வழியிழந்து பாதி மறந்து அழிந்த பொழுதெல்லாம், உடன் தெரிந்த என் தெய்வமே, கடவுளே, சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், இப்படி ஒரு காதலனே, நல்லவனே, என் மீது அக்கறை கொண்டவனை, என் துன்பத்தில் விழிபிதுங்கி கண்ணீர் வடிப்பவனை நான் சிக்கன பிடித்தேன், என் அன்பிலிருந்து, அது இங்கே இல்லை, நான் சொல்கிறேன், என் அன்பிலிருந்து எங்கிழந்து அருள்வதினியே, என் அன்பிலிருந்து நீ எங்கே விடுபட்டு போக முடியும் என்று அவர் பாடுகிறார். இவர் கடவுள் பித்தர் அல்ல, மானிட உணர்வுகளின் ஒரு தொகுப்பானவர். இவரை போலவே திருவண்ணாமலை பகுதியிலே இன்றும் இருக்கிறது ராமலிங்க அடிகளார் ஆஸ்ரம். இந்த ராமலிங்க அடிகளாரை பற்றி சொல்லுகிற பொழுது இரண்டே வார்த்தைகள் அவருடைய குணத்தை சொல்லிவிடும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், என்ன செய்தேன்? நெற்பயிர்களோ அல்லது சோளப்பயிரோ கம்பு பயிரோ திணைப்பயிரோ எந்த பயிரோ அது நீரின்றி வாடுகிற பொழுதெல்லாம் அந்த வள்ளியாய் நடக்கிற இந்த துறவியின் மனமானது வாடிப்போகும் என்பதுதான் அவர் பயிற்சி செய்திருக்கக்கூடிய பரிவின் வெளிப்பாடு. பிரியமானவர்களை, நேற்று தொலைக்காட்சியிலே பார்த்த பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு யானைகள் வந்ததாக செய்தியாளர் சொல்லுகிறார். ஆனால் உண்மையில் உங்களுக்கு தெரியும், யானைகளின் பிரதேசங்களில் மனிதர்கள் ஊர்களை அமைத்து விட்டார்கள். அவற்றை நாம் யானைகளின் பிரதேசம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் ஊருக்குள் யானை வந்தது என்றே இதுவரை உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி யானை ஒரு அஞ்சாறு யானை வந்துச்சு. அந்த யானையில் ஒரு யானை ஒரு அழகிய குழந்தையை யானை குட்டியை ஈன்றது. அந்த குட்டிக்கு அந்த ஐந்து யானைகளுமே பாதுகாப்பு அரண்கள். எனவே யாரும் அணுகாதபடி, எந்த விலங்கும் தாக்காதபடி, மனிதர்களும் தொட முடியாதபடி குட்டியை மையமாக வைத்து ஐந்து யானைகளுமே காவல் செய்யும். எனவே வனக்காவலர்கள் ஒன்றை மக்களுக்கு சொன்னார்கள், கொஞ்ச காலம் அப்படியே விட்டு வையுங்கள், யாராவது அருகில் சென்றால் பிள்ளை மீது உள்ள பாசத்தால் உங்களை இல்லாமல் ஆக்கிவிடும், எனவே எச்சரிக்கையாயிருங்கள், நிற்காதீர்கள், அருகில் செல்லாதீர்கள் என்று சொன்னார். இதுபோல அந்த கன்றுகள் மீது, இளசுகள் மீது, குழந்தைகள் மீது, விலங்குகள் முதல் மனிதர்கள் வரை ஈவு இரக்கம் காட்டுவது, பரிவு காட்டுவது சகஜமான ஒரு நிலைதான். இந்த பரிவு என்பதை எல்லோருமே செய்து கொண்டிருக்கிறோம், எல்லோருக்குமே இருக்கிறது. நிச்சயமாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய
சகோதரிகள் சகோதரர்கள், உங்களிலே உங்களுக்கு மிக வேண்டிய ஒருவர் ஏதோ மயங்கி கீழே விழுகிறார், கல் தட்டி கீழே விழுகிறார், காயில் காலில் அடிபட்டு ரத்தம் ஓடுகிறது என்று சொன்னால் நீங்கள் ஏதாவது செய்ய நிச்சயமாய் குனிவீர்கள், துடிப்பீர்கள், எதையாவது கிழித்து கட்டுப்பட முயற்சி செய்வீர்கள். இதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இந்த பரிவு என்பது, ஈவு இரக்கம் என்பது, அந்த நனைந்த உள்ளம் என்பது கொஞ்சம் விசாலமானதாக, பரந்துபட்டதாக, எல்லோருக்குமானதாக, மானிடம் தழுவியதாக, மாநிலம் தழுவியதாக இருக்கிற பொழுதை அதை பேரன்பு என்று சொல்லுகிறோம். இந்த பேரன்புக்கு உதாரணம் ஒருவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அன்னை தெரேசாவை சொல்லலாம். அவர் புனிதராகிவிட்டார். 2016 இப்போது இருக்கிற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரை புனிதராக அறிவித்தார். 1931 இந்தியாவில் எடி எடுத்து வைத்தார். ஐரிஷ் கான்வெர்ட்டான லொரெட்டா கான்வெர்ட்டிலே அவர் துறவியாக இருந்த பொழுதும் ஆசிரிய பணிக்காக வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவிற்கு வந்தார். சில ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தார். ஆனால் அவர் வீடு சந்திக்கிற பொழுது, திருவள்ளி செல்கிற பொழுது கொல்கத்தா சேரிகளிலே நிகழ்ந்த சில காரியங்கள் அவருடைய இதயத்தை ஈட்டியால் குத்தி கொண்டே இருந்தது. என்ன கண்டார், எது அவர் மனதை கரைத்து போட்டது, உருக்குலைத்தது என்று பார்க்கிற பொழுது, அப்படியே மனிதர்கள் நாய்களை விட, பன்றிகளை விட, விலங்குகளை விட, சாக்கடையிலே புழுவோடு புழுவாக உடம்பெல்லாம் புழு வைத்து குஷ்ட நோயாளிகளாக தெருவிலே கிடந்தார்கள். பாலுக்கேங்கும் மழலைகள் வயிறு வெங்கி குப்பை தொட்டிகளிலே அழுது கொண்டிருந்தார்கள். பல பிச்சைக்காரர்கள் 2 சாப்பிடாமல் உயிரை கையில் பிடித்து கொண்டு கையிலே தட்டுகளை ஏந்தி பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உடலிலே உடுத்துவதற்கு போதுமான துணி இல்லை. அவர்களை குளிரிலும் வெயிலிலிருந்து காக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் இல்லை. இப்படி ஒருவர் இருவர் அல்ல, ஆயிரக்கணக்கான பேரை பார்த்த பொழுது அன்னையின் உள்ளம் சுக்குநூறாய் உடைந்து போனது. எனவே நான் ஆசிரிய பணியை செய்து கொண்டிருப்பதிலே எனக்கு அர்த்தம் என்றும் காணவில்லை. எனவே அதை துறந்து வெளிவந்து மாற்றுப்பணியான இந்த ஏழைகளுக்கான பணியை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி அதற்காக MC என்கிற மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்கிற சபையை தொடங்கினார். இன்று 170 4,500 அறுவர்களோடு அந்த சபையானது 700 இல்லங்களை கட்டியமைத்து பணி செய்து வருகிறது. 1997 அகில உலகம் அவரை நோபல் பரிசு கொடுத்து கொண்டாடியது. இந்த சகோதரி பேரன்பு கொண்டவர் என்று சொல்லுகிறேன். அவர் தாயாய் பிறந்திருந்தால் 2-3 குழந்தைகளுக்கு தன் நேரத்தை ஒதுக்கி செவ்வனே வளர்த்திருப்பார், குழந்தைகளை பேணியிருப்பார். அவர் இல்லறத்தை துறந்ததால் இந்த இகத்திற்கே, பரத்திற்கே, இந்த பூமிக்கே, இந்தியாவிற்கே தாயாய் மாறி அந்த தாய்மை பண்பின் தலைப்பண்பு ஆகிய பரிவை அவர் அமுதமாய் வார்த்து கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இன்று வரை அன்னை தெரேசா என்று சொன்னாலே எல்லோர் மனதிலும் அவர் இரக்கமுள்ளவர் என்ற செய்தி பதிவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, என்று நமக்கு இறைவன் தரக்கூடிய ஒரு செய்தி, நம்மிடம் ஏற்கனவே 1 இருப்பதை 2 வேண்டும் என்று விரும்புகிறார். 2 வேண்டும் என்று விரும்புகிறார். 5 வேண்டும் விரும்புகிறார். எப்படி சொல்கிறேன் என்றால், நம்மிடம் பரிவு என்கிற பண்பு கடவுள் கொடுத்த நிலையில் இருக்கிறது. நம்முடைய பிள்ளையோ, அண்ணனோ, தம்பியோ, அத்தையோ, மாமனனோ, மைத்தினனோ, உற்றாரோ, உறவினரோ, யாருக்காவது ஏதாவது கண்ணீர் வந்தால், துன்பம் வந்தால் நாம் துடித்து போகிறோம். முக்கியமாக என் பிள்ளைக்கு ஒன்று என்றால் என்னுடைய எதையும் இழந்து காக்க நான் துணிகிறேன். இந்த அன்பின் பரிமாணம், இந்த இரக்கத்தின் பரிமாணம் சற்று அகலமாக வேண்டும், விரிய வேண்டும். இது வீட்டுக்குள் முடங்கி விடாமல், ஒரு சுவருக்குள் நின்று விடாமல் வீதிக்கு வர வேண்டும். அன்பியத்தில் தலை காட்ட வேண்டும். பங்கில் அது வளர வேண்டும். திருச்சி மறை மாவட்டத்திலே இந்த இரக்கப் பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும். துன்புறும் மானிடம் எங்கு இருந்தாலும், கண்ணீர் எங்கு கண்டாலும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சொட்டு உதிரம் சொட்ட வேண்டும் என்பதுதான் கடவுள் தரக்கூடிய இன்றைய வாழ்க்கைக்கான செய்தி. சினிமா படத்தில் அப்படியே லவ்வில் பயங்கரமாக மூழ்கி போனவன் அழகாக சொல்லுவான்,
தன்னுடைய மனைவி காதலியை கண்ணால் பார்த்தோ கற்பனையில் சந்தித்தோ தரிசித்தோ அவன் சொல்லுவான், உன்விழியில் நீர் வடிகிற பொழுது என் உள்ளத்தில் என்ன கொட்டுகிறது அல்லது சொட்டுகிறது? உன்விழியில் நீர் வழிந்தால் என் இதயம் உதிரம் கொட்டுதடி. அந்த தடி போட்டால் தான் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். எனவே அது காதல் பாடல் மட்டுமல்ல, அது மானிட உணர்வின் அப்பட்டமான அச்சு முத்திரை. எனவே விழிநீருக்கு அவன் உதிரத்தை வெளிப்படுத்துகிறான். இது பரந்தளவிலே வளர்ந்து நாம் அந்த மனித பண்பை காத்திருக்க வேண்டும். இது எங்கே இல்லாமல் போச்சு அப்படின்னா, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு என்று நம்புகிறேன். அது ஒரு 20 வருஷ காலமாக பார்த்தாலும் இல்லை, சாலையிலே யாராவது அடிபட்டு இரத்த வெள்ளத்திலே துடித்து கொண்டிருந்தால் எல்லோரும் போவார்கள், திரும்பி பார்ப்பார்கள், எட்டி நின்று பார்ப்பார்கள். இப்பொழுதெல்லாம் செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறார்கள். ஆனால் போகிற உயிரை காப்பதற்காக இறங்கி அந்த மனிதனை, மனுஷியை, குழந்தையை தொடக்கூடியவர்கள் இன்னும் குறைவு. இதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. ஒருவேளை தொட்டுவிட்டால், பலருடைய கண் பட்டிவிட்டால், போலீஸ் ரெக்கார்டிலே பதிவாகிவிட்டால் நம்மை தேவையில்லாமல் அழைப்பார்கள். நாம் பிழைப்பு கெடும், உழைப்பு கெடும், பிழைப்பு கெடும், என் குடும்பத்தில் நிம்மதி போகும், நமக்கு இந்த தொந்தரவு வேண்டாம் என்று சில சிரமங்களை ஒதுக்குவதற்காக நாம் உயிரை கூட இறப்பதற்கு அனுமதிக்கிறோம். இது நிச்சயமாய் தவறான செயல். ஏனென்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கலிங்கத்து பரணி என்கிற போரிலே அசோகர் என்ற மன்னர் அடித்து நுரைக்கினார், விட்டி சீவினார், வாழ்விச்செங்கும் தலைகள் உருண்டு கொண்டிருந்தன. போர் முடிந்த பிறகு அந்த போர்க்களத்தை சுற்றி பார்க்கிறார், எங்கும் தலைகளும் பின்னங்களும் குவிந்து கிடக்கிற ரத்தம் ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. பேசுவதற்கு யாருமில்லை, இவன் மட்டுமே வெற்றி பெற்றவனாய் நின்று கொண்டிருக்கிறான். இத்தனை மானிடத்தை கொன்று அந்த இரத்தத்தின் குருதியில் நான் அரசனாய் இருக்க வேண்டுமா என்ற அந்த காட்சி அவன் மனதை பிள்ளிகிறது. இரத்தம் அவன் இதயத்திலிருந்து வெளிவருகிறது. அவன் மனம் மாறுகிறான், சமண மதத்தை தள்ளுகிறான். எனவே ஜீவ காருண்யம் என்று நம்முடைய இந்து கலாச்சாரத்திலும் இந்திய கலாச்சாரத்தில் நாம் பார்க்கிறோம். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இயேசு அதுபோல மிகுந்த இரக்கமுள்ளவாறு இருந்ததனால்தான் பசியாய் இருந்தவர்களுக்கு 5000 பேருக்கு உணவு கொடுத்தார், வாழ்வின் வழி தெரியாதவர்களுக்கு அருள்வரை வழங்கினார், இறந்தவரை எழுப்பினார், முடமானவரை நடக்க பண்ணினார், விதவியின் கண்ணீரை துடைத்தார். அத்தூனை புதுமைகளுமே இரக்கச் செயல்கள் தான். பரிவின் வழியாய் விளைந்த கனிகளே. எல்லா புதுமைகளுக்கும் மூல காரணம் இரக்கம். பிற மானிடத்துடைய துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல், மனிதருடைய கண்ணீரை சகித்து கொள்ள முடியாமல் கடவுளாய் இருந்தும் கலங்கி போனார். தன் நிலை குலைந்து இரக்கம் கொண்டு இறங்கி சென்று தொட்டு குணப்படுத்தக்கூடிய பணியை அவர் செய்து கொண்டிருந்தார். எனவேதான் அவர் கருணாமூர்த்தியாய் அறியப்படுகிறார். உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்த அழகிய இத்தாலிய படம் ஒன்று உண்டு. என்ன படம் அது? 10 வருஷத்துக்கு முன்னால் வந்த அழகிய இத்தாலி மொழி படம். தவக்காலம் முழுவதும் நாம் 100 தடவை பார்த்துருப்போம். பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட், பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட். அதில் நீங்கள் முதல் முறை பார்த்திருந்தா இயேசுவை சாட்டியால் அடிக்கிற பொழுது அவர் உடல் நெளிவது, வாய் திறப்பது, கத்துவது, சுலுவை சுமக்கிற பொழுது சுழன்றடித்து மண்ணிலே விழுவது, புழுதி கிளம்புவதை எல்லாம் பார்த்தா அழாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. மனித துன்பம்தான் பரிவுக்கான ஊற்றே. மனித துன்பத்தை பார்க்கிற பொழுதுதான் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற இரக்க குணம் பரிவு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றெடுக்கிறது. எனவே உலகில் துன்பங்கள் இருக்கிற வரை, மனித கண்களில் கண்ணீர் வருகிற வரை இந்த பண்பும் உயிர் வாழும், வாழ வேண்டும். சாலை விபத்திலே நாம் பார்த்தும் பாராமல் வம்பு எதற்கு, தொந்தரவு எதற்கு என்று ஒதுங்குவது மிகப்பெரிய காரியம். துடிக்க துடிக்க அவன் உயிர் இழந்ததற்கு உன்னுடைய பொறுப்பன்மையும் சில சிரமங்கள் வரும் என்ற பயமே காரணம் என்று கடவுள் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கிற நல்லது. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலே சட்டத்தை திருத்தி இருக்கிறாங்க.
If you are to help an accidented person, யாராவது ஒரு அடிபட்டவரை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பெயர் எந்த எஃப்ஐஆரிலும் எந்த போலீஸ் ரெக்கார்டிலையும் பதிவு செய்யப்பட மாட்டாது. ஒரு போலீஸ் நீங்கள் யார், எந்த ஊர், உங்கள் செல்ஃபோன் நம்பர் என கேட்கவும் கூடாது. இது அரசுடைய உத்தரவு. ஏன்னா உதவி செய்யலாம் பயப்படுகிறார்கள் என்பதனாலே சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு எடுத்து சென்றாலும் நீங்கள் யார், அவருக்கு என்ன உறவு, ஏன் கொண்டுதீர்கள் என்பதை சட்ட உரிமைப்படி ஒரு மருத்துவர் பதிவு செய்ய உரிமை கிடையாது. ஆனால் பல சமயங்களில் விதிமீறி செய்யலாம். இதுதான் சட்டம். எனவே நாம் விபத்திற்கு உட்பட்டவர்கள் மட்டுமல்ல, விழிநீர் வடிப்போர் யாவருக்குமே இரக்கம் கொண்டு அறப்பணிகளை ஆற்ற வேண்டும். தனி மனிதனாய், குழுவாய், திருச்சபையாய் இந்த பணியை முன்னெடுக்க வேண்டும். அந்த சிறிய வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய பரிவை பரந்த வட்டத்திற்கு நாம் விரித்து 2 4 5 10 ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கிறார்.